எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நம்ம சில பேரை பார்த்துருப்போம், என்ன செஞ்சாலும் இந்த மனுஷன் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவார், என்ன பண்ணாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவார் அப்படிங்கிற ட்ரேட் மார்க்கை சில பேருக்கு கொடுத்து வச்சுருப்போம். அந்த ட்ரேட் மார்க் நமக்கு தேவையில்லைங்க. இப்படித்தான் ஒருத்தர் ஒரு தையல் கடைக்காரர்கிட்ட ஒரு சட்டையை தைக்கிறதுக்காக கொடுக்குறார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தைச்ச சட்டையை வாங்குவதற்காக வரார். சட்டை தைச்சாச்சு, அதை போட்டு பார்க்குறார், அளவு சரியாக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக போட்டு பார்க்கும்போது ஒரு கை மட்டும் நீளமாக இருக்கு. அதை பார்த்த உடனே அவர் அப்படியே முணுமுணுக்கிறார், என்ன இப்படி தைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உடனே தையல்காரர் வந்து சொல்கிறாரு, நல்ல கலைநயம் வாய்ந்த சட்டை இது, நல்ல அம்சமான சட்டை, கொஞ்சம் தானே கை நீளமாக இருக்குது, கையை கொஞ்சம் சுருக்கிக்கங்களேன், நல்ல சட்டைங்க இது, இதுக்கு போய் சங்கடப்படுறீங்களே அப்படின்னு பேசுகிறார். உடனே அந்த சட்டையை மாட்டிக்கிட்டு அவர் கொஞ்சம் கையை இப்படி சுருக்கி பார்க்குறார், அளவு சரியாக இருக்கிறது. ஆனால் பின்னாடி பார்த்தா முதுகு பக்கம் எல்லா துணியும் ஒன்று சேர்ந்து நிற்கிது. இப்போ அதையும் பார்த்து அவர் சங்கடப்படுறார், மறுபடியும் முணுமுணுக்கிறார். மறுபடியும் தையல்காரர் என்ன சொல்கிறாரு, நல்ல சட்டைங்க இது, அம்சமான சட்டை, பின்னாடி இருக்குன்னா கொஞ்சம் குனிஞ்சுக்கங்களேன், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் கையை சுருக்கிக்கிறாரு, குனிஞ்சுக்கிறார், இப்போ சட்டையை மாட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறார். போகிற வழியில் ஒருத்தர் அவரை நிப்பாட்டி அவர்கிட்ட பேசுகிறார், அவருடைய சட்டையை பாராட்டுறார், என்ன அழகான சட்டைங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டையை அந்த தையல்காரர் தான் தைச்சிருக்கணும்னு இவர் எங்கள் சட்டையை தைச்சு கொடுத்து வாங்கிட்டு வந்தாரோ அதே தையல்காரரை சரியாக சொல்கிறாங்க. இவருக்கு உடனே ஆச்சரியம், எப்படி இவ்வளோ சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்கும்போது அந்த பாராட்டினவர் இப்படி சொன்னாராம், ஏன்னா உங்களை மாதிரி ஒரு கூனுக்கு கூட அழகான சட்டையை தைக்க முடியும்னு சொன்னால் அது அந்த தையல்காரரால் தான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். சில சமயங்களில் போகட்டும் விடு அப்படின்னு சில நேரத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது தவறு செஞ்சவங்க நல்லவங்களாக பார்க்கப்படுவாங்க. யார் வேணாலும் ஏறி மிதிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம யாரையுமே அனுமதிக்கக்கூடாது. கண்டிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம்ம காட்டியே ஆகணும். எல்லாத்துக்குமே இந்த மனுஷன் அட்ஜஸ்ட் பண்ணி போவாருப்பா அப்படிங்கிற ட்ரேட்மார்க்கு நமக்கு தேவையில்லைங்க. நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சோம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை மறைய வைக்கிறதும் மறக்க வைக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே சரிங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சில சமயங்களில் சாரிங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.